திருமதி பொன்முடி அவர்கள் மனைவிக்கு விடுதலை பிரச்சனை இல்லை ஜாமீன் மட்டுமே கிடைத்தால் அவர்களுக்கு சரியாக ஆனால் அமைச்சராக இருந்து தகுதி இழந்து ஜாமீன் மட்டுமே கிடைத்தாலும் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது இல்லையா அவர் எம்எல்ஏ கிடையாது ஆமாம் அப்போது அவருக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டுமென்றால் நம்ம வீடு வசந்தபவன் சைவ உணவிற்கு பெயர் பெற்ற பாரம்பரிய ஸ்தாபனம் ஆகும் தமிழ்நாட்டில் பதினேழு கிளைகளுடன் உலகெங்கிலும் கிளைகளை கொண்டுள்ளது நம்ம நாட்டில் சட்டப்படி உயர் நீதிமன்றம் தான் இறுதியானது அப்படின்னு தான் இருக்கு மேல்முறையீடு வாய்ப்பு இருக்கு ஸோ கதவை தற்றோம் உங்களிடம் முறையீட வந்துள்ளேன் கதவை திறங்கள் அப்படிங்கிறது தான் அந்த மனு இதற்கான அனுமதி நான் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை நூற்றுக்கு நூறு சரியான தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்கன்று அனுமதி கோரும் பொழுதே அனுமதி இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ உயர் நீதிமன்றம் என்பது உயர் நீதிமன்றம் அல்ல ஒவ்வொரு நீதிமன்றமா தெரியாமல் அடிப்படையில் தானே தீர்ப்பு வழங்கப்படுது ஆதாரங்களின் அடிப்படையில் தான் கீழ்போற்றம் தீர்ப்பு கொடுத்தது ஆதாரங்களின் அடிப்படையில் தான் குமுஹா தீர்ப்பு கொடுத்தாரு அவர் அரசு தான் சொல்றாரு நீதிபதி அப்பழு கற்றவர் எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்வது எனக்கு வெக்கமாக இருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று ஆட்சியில் அல்லது ஆட்சிக்கு எதிராக என்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு படைத்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சிக்கு வந்தால் அடுத்தவர் இல்லாமல் விழுப்புரம் என்றால் நான் தான் அமைச்சர் என்கிறவர் பொன்முடி அவர் அதை எனக்கு சொல்லவில்லை என்று அவர் வழக்கறிஞர் சொல்லுவதும் அந்த வழக்கறிஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பாராளுமன்றம் வரை போகக்கூடிய மூத்த வழக்கறிஞராக இருந்து கொண்டு அந்த கருத்தை இவர் எடுத்துக் கொடுக்காமல் இப்போ சொல்கிறதெல்லாம் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாக திறமையின்மையாக நாம் பார்க்குறேன் மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் வழக்கறிஞர் திரு இளங்கோன் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமைச்சர் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மூன்றாண்டு சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது இதில் முப்பது நாட்களுக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் பொன்முடி தரப்பில் இருக்கிற வழக்கறிஞரான என்ஆர் இளங்கோ உச்சநீதிமன்றத்தில் மேல் மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார் குற்றவாளி என்று தீர்ப்ப தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அவரது பதவி பறிபோயிருக்கிறது இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் இரண்டு விஷயமா மக்கள் இதை பார்ப்பாங்க ஏன்னால் தண்டிக்கப்பட்டிருப்பவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்கான நிர்வாகத்தை செய்து கொண்டிருந்த ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் ஏன் சிறை செல்லுகிறார் என்றால் அப்படி ஒரு காலத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்கு சேவை செய்த பொழுது பொது பணத்தை தவறான வழியில் தனக்காக்கி அதை அவர் சொத்து குவித்து விட்டார் என்றது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் ஸோ வருமானத்திற்கு அதிகமாக அவரிடம் சொத்து இருந்தது என்பது குற்றச்சாட்டு ஸோ இது ஊழல் தடுப்பு வழக்கில் இந்த பிரச்சனை வருது எனவே தான் இது முக்கிய பிரச்சனையாக இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லாட்டி இது மாதிரி பல வழக்குகள் இருக்குது மேல்முறையீடு போகிறாங்க ஸோ இதில் ஊழல் தடுப்பு வழக்கில் தண்டனை ஆனால் பதவி பறிப்பு என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தகுதி இழப்பு என்று பல வகைகளில் இருக்கிறது அதில் ஒன்று கிரிமினல் வழக்கில் தண்டனை பெற்றார் சில வழக்குகளில் ரெண்டு ஆண்டுகள் தண்டனை பெற்றாலேன் இருக்குது ஊழல் தடுப்பு வழக்கை பொறுத்த மட்டும் அபராதம் மட்டுமே விதிக்கப்பட்டாலுமே உங்களுக்கு ஆறு ஆண்டுகள் தகுதி இழப்பு இருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஊழல் தடுப்பு வழக்கில் குறைந்தபட்ச தண்டையினே நாலு வருஷமாக இருக்குது ஆனால் இந்த குற்றம் நிகழ்வு காலத்தில் குறைந்தபட்ச தண்டனை ஓராண்டு அதிகபட்ச தண்டனை ஏழு ஆண்டுகளாக இருந்தது அதுக்கு இடைப்பட்டமாக தான் இதில் மூன்று ஆண்டு தண்டனை கொடுத்துருக்காங்க இது நிகழ்வு இந்த வழக்கின் முதல் விஷயம் என்னன்னா விசாரணை நீதிமன்றம் அவரை குற்றமற்றவர் என்று விடுதலை செய்து விட்டது அல்லது ஊழல் தடுப்பு டிபிஎஸின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஊழல் தடுப்பு பிரிவு தமிழ்நாடு அரசின் ஊழல் தடுப்பு பிரிவு கொண்டு வந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறியதுன்னு அவர் புதிய ஆதாரங்கள் இல்லை இல்லைன்னு ஆனால் அதே பிரிவு மேல்முறையீடு செய்கிறது அந்த மேல்முறையீடில் உயர்நீதிமன்றம் தற்பொழுது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இப்பொழுது இந்த தீர்ப்புக்குள்ளான ஊழல் தடுப்பு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரியாக இருந்தாலும் கூட என்ன செய்வாரோ அதுதான் இவருக்கு இருக்கு நம்ம நாட்டில் சட்டப்படி உயர் தான் இறுதியானது அப்படின்னு தான் இருக்கு அப்படி என்றால் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்களே அப்படின்னு கேட்டால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஒரு அனுமதியை வாங்குகிற மனுவை தான் இப்போ நம்ம போடுறோம் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சொல்கிறோம் எவ்ரி அதாவது உயர்நீதிமன்றத்தில் புறக்கணிக்கப்படுகிற எல்லா வழக்குகளும் ஆட்டோமேட்டிக்காகவே அப்பீல் ஆகுதுன்னு கிடையாது ஆனால் மேல்முறையீடு செய்கிற அனுமதி இப்போது நான் சொல்ல வருது தியரிட்டிகலாக சட்டப்படி என்னென்னா இந்த மேல்முறையீடு செய்வோம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது செய்யும் பொழுது இதை நான் ஏற்றுக்கொள்ளத்தக்க வழக்காக இல்லை என்று கூட பல வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன பல வழக்குகள் உயர்நீதிமன்ற தீர்ப்பு தான் எழுதிங்களா ஆ உயர்நீதிமன்ற தீர்ப்பு தான் இறுதி இது இதற்கு மேல் நாங்கள் இதை கவனிக்க வேண்டியது ஒன் ஒன்லைன்ல அட்மிஷன்லேயே தள்ளுபடி பண்ற வழக்குகள் ஆனால் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு மேல்முறையீடு வாய்ப்பு இருக்கு ஸோ கதவை தற்றோம் உங்களிடம் முறையீடு வந்துள்ளேன் கதவை திறங்கள் அப்படிங்கிறது தான் அந்த மனு எனக்கு தகவல் வந்துவிட்டது நீங்க கொடுத்த மனுவை பார்த்தா கதவை திறந்து உன்னை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மூடிய கதவோட அனுப்புறதும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தகவலுக்கு சொல்ற மக்களுக்கு தெரியணும் அது ஒன்று இரண்டு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஜாமீன் வழங்கலாம் அது ஒரு வாய்ப்பு ஜாமீன் வழங்குவது மட்டுமல்லாமல் குற்றம் குற்றம் குற்றவாளி என்ற ஒரு தீர்ப்பு இருக்குங்களா கன்விக்ஷன் அதையும் தள்ளி வைக்கலாம் நிறுத்தி வைக்கலாம் இப்போ இதுக்கான உதாரணம் பப்ளிக் டொமைன் குற்றமற்றவன்ற தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குன்றீங்களா அது அப்புறம் நான் அதுக்கு போக இல்லை இந்த அனுமதி அதாவது இப்போ போறீங்க எடுத்துக்கோ இந்த ஊழல் தடுப்பு வழக்கில் ஊழல் வழக்கில் பொன்முடி அவர்கள் மீது ஒரு நீதிமன்றம் குற்றமற்றவன் சொல்லிச்சிங்களா அதை ஆட்டோமேட்டிக்காக அப்பீல் போட்டாங்க ஹைகோர்ட்டுக்கு எது டிவிஏசி அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் அப்பீல் கிடையாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்ய அனுமதி கேட்குற மனுவை தான் நம்ம போடுறோம் ஸோ நீ என்னிடம் மேல்முறையீடு செய்யலாம் என்று சொல்வதற்கும் இது மேல்முறையீடு இதற்கான அனுமதி நான் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை நூற்றுக்கு நூறு சரியான தீர்ப்பை தான் கொடுத்துருக்காங்கன்று அனுமதி கோரும் பொழுதே அனுமதி இல்லைன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்துட்டா வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது சிறை செல்லாமல் ஜாமீனில் வர வாய்ப்பு இருக்குது சிறை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருங்க நான் அப்பீல் முடித்த பிறகு பார்த்துக்கலாம்னு சொல்லலாம் ரைட் இதில் திருமதி பொன்முடி அவர்கள் மனைவிக்கு விடுதலை பிரச்சனை இல்லை ஜாமீன் மட்டுமே கிடைத்தால் அவர்களுக்கு சரியாய் ஆனால் அமைச்சராக இருந்து தகுதி இழந்து ஜாமீன் மட்டுமே கிடைத்தாலும் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது இல்லையா அவர் எம்எல்ஏ கிடையாது ஆமா அப்போ அவருக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் என்றால் கன்விக்ஷனையும் செட்டசைட் பண்ணும் இப்போ இதுக்கான ஒன் டூ த்ரீ பண்ணி கடைசியில் உச்ச நீதிமன்றம் செய்து தான் ராகுல் காந்தி திரும்பவும் பாராளுமன்றம் போக வந்தார் இல்லைங்களா அப்போ அந்த ராகுல் காந்தி வழக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டம் உங்களுக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துலதான் தகுதி இழப்பு வருது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் பல குற்றங்களுக்கான தண்டனைகளில் தகுதி இழப்பு வருது ஒன்று ஊழல் தடுப்பு ஊழல் தடுப்புக்கு தகுதி இழப்பு என்று ஒன்று கிடையாது ஊழல் தடுப்புல ஒரு தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்பட்டால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் உங்களை தகுதி இழக்கச்சு தேர்தலுக்கு இருக்கக்கூடிய சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்போ அந்த சட்டத்தில் இப்போது என்மிட்டி வர்ற மாதிரி பேசுகிறாங்க இரு இடையே விரோதத்தை கூட்டக்கூடிய ஒன் ஃபிஃப்டி த்ரீன்னு ஒரு வழக்கு போடுறாங்க இப்போ அந்த பிரிவு அல்லது குற்றங்களில் எல்லா குற்றங்களும் இல்லை ரேப் இந்த மாதிரியான பிரிவு பெண்களுக்கு எதிரான குற்றம் இந்த மாதிரியான பல விவரங்களை ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி இவைகள் தகுதி இழப்பிற்கான குற்றங்கள்னு சொல்கிறாங்க ஸோ தகுதி இழப்பு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் மூலமாக வருகிறது போ அதில் தகுதி மீண்டும் எப்படி வரும் என்பதற்கு காமன் தான் பொது தான் ஸோ அதுக்கு நீங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு ராகுல் காந்தி வழக்கை எடுத்துக்கலாம் அதை ராகுல் காந்தி கேஸில் என்ன செய்கிறாங்க மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தண்டனை கொடுக்குறாங்க உடனடியாக தகுதி இழப்பு பண்ணுறாங்க அவர் மாவட்ட நீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறார் அங்கேயும் அவருக்கு கன்விக்ஷனை செட்டை சைட் பண்ணலை ஹைகோர்ட்டுக்கு போகிறார் அவங்களும் கண்டுக்கலாம் ஸோ குஜராத் முழுக்க முழுக்க எதையும் காதில் கேட்க முடியாத அளவுக்கு இருந்த பிறகு உச்ச நீதிமன்றம் அதில் காது கொடுத்து வாங்கி எல்லாத்தையும் நிறுத்தி வச்ச காரணத்தினால் அவருடைய தகுதி இழப்பு நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் பழைய நிலைமைக்கு வந்து பாராளுமன்றம் போகிறார் அது மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடிகானா இருக்குது கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் ஜோசியம் சொல்ல முடியாது அது நீதிமன்றம் சொல்லும் வாதிடக்கூடியதும் நம்ப வைக்க வேண்டியதும் பொன்முடி தரப்புடைய கடமை நீங்கள் சொல்கிறது என்னன்னா ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு கிடைக்கலாம் ஆமாம் அப்படி கிடைத்தாலும் அவரது பதவி வந்து கிடைக்காது கிடைக்காது அவருக்கு குற்றவாளி என்ற ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லைங்களா அதையும் நிறுத்தி வைக்கணும் அதுக்கு ஆங்கிலத்துல ரெண்டு வார்த்தைகள் இருக்கு கன்விக்ஷன் ஒன்னு இருக்கு சென்டென்ஸ் ஒன்னு இருக்கு அதுக்கு எப்படி புரிதலை போறோம்னா ரெண்டு நாளைக்கு முன்ன வந்த தீர்ப்பு கன்விக்ஷன் சொல்லிட்டாங்க இன்னைக்கு தான் சென்டென்ஸ் சொல்றாங்க அந்த கன்விக்ஷனுக்கு என்ன சோ இன்னைக்கு வந்ததுக்கு ஜாமீன் கிடைக்கும் தண்டனைக்கு ஆ அதுக்கு முன்னால் கொடுத்த தீர்ப்பு இருக்கு பாருங்க அதை நிறுத்தி வச்சாதான் அவருக்கு பதவி கிடைக்கும் பத்திரிக்கையாளர்களை சந்தித்த மூத்த வழக்கறிஞர் என் இளங்கோ அதாவது அமைச்சர் பொன்முடி சார்புல வழக்கை சந்தித்தவர் அவர் பத்திரிகையால் சந்திப்பில் சொல்லும்போது நீதிபதி அப்பழுக்கற்றவர் எந்த சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டவர் ஆனாலும் அதிமுக ஆட்சியில் சட்டத்துறை செயலாளராக செயல்பட்டவர் நீதிபதி ஜெயச்சந்திரன் ஆகையால வந்து ஒரு அறிந்தும் அறியாமலும் ஒரு பயஸ் நிலை வந்துருமோ அப்படின்னு நாங்கள் சொன்னபோது கூட இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு தெரியாது இப்போது சொன்னபோது அப்படி நீங்கள் முன்பே சொல்லியிருந்தாலும் இதிலேருந்து நான் விலகிருக்க மாட்டேன் நீதிபதி சொன்னார் அப்படின்றத பத்திரிகையாளர் சந்தில் தெரிவிக்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாமா ரேட் ஒன்று ஒரு வழக்கறிஞர் எப்படி வழக்கை நடத்தினார் அப்படின்னு அடுத்த வழக்கறிஞராக என்னால் சொல்ல முடியாது அது ஒரு பக்கம் விட்டுறேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிரதிநிதியாக சட்டத்துறையின் மூத்த செயலாளராக ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் என்ஆர் இளங்கோர் ஸோ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டப்பிரிவின் தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெயச்சந்திரன் என்கிற சட்டத்துறை செயலாளர் நீதிபதி ஆகும் பொழுதே இது தெரிந்திருக்க வேண்டும் ஒன்று இரண்டு இந்த வழக்கு மேல்முறையீட்டிற்கு வரும்பொழுதே எப்பாரு வருது அதிமுக ஆட்சியில் வருது அட்மிட் ஆகும்பொழுதே நீங்கள் இந்த வழக்கை எடுக்கக்கூடாது என்று பொன்முடியின் வழக்கறிஞர் யாராக இருந்தாலும் தெரிவிச்சிருக்கணும் அதற்கு மீறி நான் எடுப்பேன் நான் நேர்மையானவன் சொல்கிறது நீதிபதியோட கடமை அதன் பிறகு இவர் இப்படி செய்வது சரியா முறையா என்பதை உச்ச நீதிமன்றம் கொண்டு கேட்டிருக்கணும் இல்லை ஆதாரங்களின் அடிப்படையில் தானே தீர்ப்பு வழங்கப்படுது ஆதாரங்களின் அடிப்படையில் தான் கீழ்கோற்றம் தீர்ப்பு கொடுத்தது ஆதாரங்களின் அடிப்படையில் தான் குமார் தீர்ப்பு கொடுத்தாரு ஆதாரங்களின் அடிப்படையில் தான் குமாரசாமி தீர்ப்பு கொடுத்தாரு இதை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் குதிக்கிறீங்க அதை ஒரு பக்கம் குதிக்கிறீங்க இதெல்லாம் பேசாதீங்க கொடுத்தவர் யார் அவர் அரசு சொல்றாரு நீதிபதி அப்பழு என்ஆர் இளங்கோ என்பவர் ஏன் சர்டிபிகேட்டை கொடுக்கணும் நான் ஏன் கொடுக்கக்கூடாது இதில் வேலை தெர் இஸ் அ பாயிண்ட்

இங்கே வந்து ஜுடிஷியரி ரோலை ப்ளே பண்ணுறீங்க நியூட்ரலா அது எப்படிங்க ரெண்டுத்துக்கும் ஒருத்தராக இருக்க முடியும்ன்றது கேள்வி இது செட்டில் பண்ணிட்டு வரட்டுமே உச்ச நீதிமன்றம் ஒன்று சொல்லட்டுமே இப்போ எனக்கு இப்போ எனக்கு இனிமே அந்த கருத்து சொல்ல முடியாது சட்டத்தில் என்னென்னா ஒரு பிளீயை நீங்கள் முன்னாடி எடுத்துருக்கணும் அது ஒரு ஏ டு இசட் காரணங்களால் நிராகரிக்கப்பட்டிருந்தால் முறையீடு செய்யலாம் அது எடுக்காதே இப்போ போயிட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் இது அரசியலுக்காக சொல்கிறீங்களா இல்லை பொன்முடியை காப்பாற்ற சட்டத்துக்காக சொல்றீங்களா இப்போ எனக்கு எங்களுக்கு இது தெரியாதுன்னு சொல்வது எனக்கு வெக்கமா இருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று ஆட்சியில் அல்லது ஆட்சிக்கு எதிராக என்று அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாறு படைத்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சிக்கு வந்தால் அடுத்தவர் இல்லாமல் விழுப்புரம் என்றால் நான் தான் அமைச்சர் என்கிறவர் பொன்முடி அவர் அதை எனக்கு சொல்லவில்லை என்று அவர் வழக்கறிஞர் சொல்லுவதும் அந்த வழக்கறிஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக பாராளுமன்றம் வரை போகக்கூடிய மூத்த வழக்கறிஞராக இருந்து கொண்டு அந்த கருத்தை இவர் எடுத்து கொடுக்காமல் இப்ப சொல்றதெல்லாம் இது எப்படி இருக்குது இது என்னன்னா இப்ப பொன்முடி சிறைக்கு செல்வதோ அதெல்லாம் அது மக்களே சொல்லுவாங்க பொன்முடி நியாயமாக இருந்தால் வெள்ள வட்டோம் தப்பாக இருந்தால் போட்டோம் அதுக்காக நாங்கள் திமுக மாட்டோம்னு சொல்கிற மக்கள் இருப்பாங்க ஆனால் இப்படிப்பட்ட இது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாக திறமையின்மையாக நான் பார்க்குறேன் ஊழல் செய்து முதல் முறையாக முதலமைச்சராக இருந்து கொண்டு பதவியில் இருந்து கொண்டு சிறை சென்றவர் செல்வி ஜெயலலிதா தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ அடுத்து திமுகவில் ஒரு சிட்டிங் அமைச்சர் ஊழல் குற்றவாளி என்று நிரூபணமாகி அவருக்கு சிறை தண்டனை இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ அது இது வந்து அரசியல் ரீதியாக என்ன மாற்றங்களை அல்லது என்ன கருத்துக்களை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க என்ன கேட்டிங்கன்னா ஊழல் மட்டுமே ஒரு அரசியல் விஷயம் அல்ல அரசியலுக்கு ஊழலை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் செய்வது என்பது சரியல்ல ஏன்னா அரசியல் என்பதற்கு பல பிரச்சனைகள் இருக்குது அரசின் இயல் ஆனால் ஊழலை மட்டுமே மையப்படுத்தி வருகிற அனைவருமே ஊழல்வாதிகள் அரசியலில் அதுக்கு நீங்கள் அண்ணாசாரே மூமெண்ட் ஒன்றே போகிறோம் உங்களுக்கு இதற்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரியணும்னு கேட்டால் இந்திய வரலாற்றிலேயே ஊழல் இல்லாமல் கரையில்லாமல் வந்த ஒரு தலைவன் ராஜீவ்காந்தி அந்த ராஜீவ் காந்தியோட ஆட்சியில் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன் இந்திரா காந்தி சுடப்பட்ட காலத்தில் பஞ்சாபில் பிரச்சனை மிசோராமில் பிரச்சனை நாகாலாந்தில் பிரச்சனை தெற்கு பகுதியில் இலங்கை பிரச்சனைன்னு ஒவ்வொன்றாக பேசி பேசி தீர்த்து அமைதிப்படுத்தி இது ஒரு புறமும் இன்னொரு புறம் இன்றைய இந்தியாவை அன்றைக்கு வடிவமைப்பதற்காக தொழில்நுட்ப ரீதியாக என்ஐசி நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தபோது இன்னொன்றையும் நாட்டுக்காக செய்தார் என்ன செய்தார்னு கேட்டிங்கன்னா இராணுவங்களுக்கு தளவாடங்கள் வாங்குகிறோம் அதுக்கு எதுக்கு புரோக்கர் வாங்குவது இந்திய இராணுவம் ஓ இதை வாங்கி கொடுப்பதற்கு ஏஜென்சி இருக்காங்க இராணுவ தடவாளங்களை அப்படிப்பட்ட விஷயங்களை கட் பண்ணி நேரடியாக வாங்க சொன்னார் அது வாங்கினதில் அவர் கமிஷன் வாங்கிட்டாருன்னு ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டை அவர் மீது வைத்து நம்ப வைக்க பிரச்சாரம் பெருசாக போஃபோர்ஸ் ஊழல் போஃபோர்ஸ் ஊழல் ஆனால் போஃபோர்ஸ் காலத்தில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு பொருளான எல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட் அந்த ரைட் என்ன நடந்தது ஒரு புரோக்கர்ஸை கட் பண்ணதுனால ஒரு பிரச்சாரம் நடந்தது புரோக்கர் கமிஷன் ஒன்று வரும் இல்லைங்களா ஒரு ஒரு எந்த பொருள் வாங்கினாலும் அப்போ எனக்கு வர காசை அவர் வாங்கிட்டாருன்ற மாதிரியான ஒரு யூகத்தில் அங்கே காசு வச்சுருக்காங்க பேர் போட்டு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசு பல நூறு கோடி செலவு பண்ணிட்டாங்க விசாரணைக்கு அது இல்லை ஆனால் அந்த பிரச்சாரத்தில் என்ன நடந்தது அவருடைய ஆட்சி போய் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறோன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ ஊழலுக்கு எதிரான இதற்கு முன்னாடி எமர்ஜென்சி வருவதற்கு காரணமும் இந்திரா காந்தி மீது ஊழல் குற்றச்சாட்டை வச்சு மொரார்ஜி தேச போராட்டங்கள் அதுக்கு அடுத்தது ஊழல் மட்டுமே மையமாக வச்சு நடத்தப்பட்ட அண்ணாசாரிய போராட்டம் நான் என்ன சொல்கிறேன்னா ஊழலை மட்டுமே நல்லா கவனிக்கணும் நீங்கள் ஊழல் இல்லாமல் இல்லை ஊழல் நியாயமானதல்ல இருந்தாலும் ஊழலை மட்டுமே மையமாக வைத்து ஒருவர் அரசியல் செய்பவர் நியாயமானவர் அல்ல ஊழல்வாதியை விட மோசமானவர் அப்படி தான் வருவாங்க ஊழலை மட்டுமே மக்கள் பார்வையிலிருந்து இப்போ மக்கள் பணத்தை அவர் வேறு வகையில் வந்து தவறாக வர அறிவிச்சிருக்கிறார்னா இப்போ அதுக்கான தண்டனை தானே இது அது அது பற்றி கவலை இல்லை இப்போ நம்ம அதுதான் வர்றோம் இப்போ மக்கள் பார்வையிலிருந்து பொன்முடி அவர்கள் தவறு செய்திருந்தால் அவரை அவருக்கு வந்து நாங்கள் பதவியும் கொடுத்தோம் ஆனால் அவர் அதை சரியாக பண்ணலன்னா ஜெயிலுக்கு போட்டோன்னு தான் இருப்பாங்க இப்போ நான் பயிரிடுறேன் நெற்பயிரின்னு வச்சுக்கோங்க தண்ணி பாய்ச்சியே எல்லாம் ஆனால் தொண்ணூறு சதம் பயிரும் பத்து பர்சன்ட் கலையும் வந்தால் நான் களையை எடுத்து போட்டுட்டு நெல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் ஸோ நான் நல்ல தலைவன் சொல்லி தேர்ந்தெடுத்தேன் அவர் எனக்கு செய்கிறத விட்டுட்டு தனக்கு செய்துக்கிட்டார் என்பதை என் நாட்டு நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லியிருக்கு அவர் அனுபவிக்கிட்டோம் உப்பத்துனா அவர் தண்ணி குடிக்கட்டும் அதுக்காக என் கட்சியை விட்டுருவோனா அப்படின்னு பார்க்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டின் அரசியல் வித்தியாசமானது நல்லா கவனிக்கணும் நேற்று இந்தியா கூட்டணியில் ஒரு மான ஒரு கூட்டம் நடந்ததாக படிக்கிறோம் அந்த கூட்டணியில் நிதிஷ்குமாரில் பேசிட்டு போகிறார் பரவாயில்ல அவர் பேசி முடித்தவொடனே அவர் என்ன சொல்கிறான்னு ஆங்கிலத்தில் யாராவது சொல்லுங்கன்ட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கேட்குறார் உடனே இதெல்லாம் அவர் வேலை இல்லையா எல்லாம் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணும் காலத்தில் இங்கிலீஷ் கற்றுக்கினீங்கோ இப்போ ஹிந்தி கற்றுக்கூடாதுன்ற மாதிரி சொன்னதாக ஒரு செய்தி வருது இப்போ என்ன செய்வீங்க இந்தி வேணாம் போடான்னு தமிழ்நாட்டில் பேசிட்டு அங்கே போய் எனக்கு ஆங்கிலம்னு கேட்டால் நீ இங்கிலீஷ் வேணாம் போடாமல் சொல்லக்கூடிய இப்போ இந்த பிரச்சனை ஊழலை தாண்டி திமுகவை தாண்டி எல்லாரையும் பாதிக்குது இல்லை தமிழ்நாட்டை பாதிக்கதில்லை ஏன்னா ஆங்கிலம் பழகியதால் தமிழ்நாடு வீணாகியதா ஆங்கிலம் படித்ததால் தமிழன் முட்டாளாயிட்டானா ஆங்கிலம் படித்ததால் தமிழனுக்கு வேலை வாய்ப்பு குறைந்ததா அப்படின்னு ஒரு யோசித்து பார்த்தோம்னா இன்றைக்கி டெக்னாலஜிக்கல் ஏஜில் உலகம் முழுக்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் இளைஞர்கள் படிக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அதற்கு அடிப்படை ஆங்கிலம் தான் தனது மொழியில் மட்டுமே வளர்ந்து உலக ஆதிக்கம் செலுத்திய ஜப்பான் சீனா கூட தற்பொழுது ஆங்கிலத்தை படிப்பிக்கிறாங்க தேவைப்படுது ஏன்னா இந்த உலகமயம் மாதிரி ஸோ அதற்கு முன்கூட்டியே நம்ம இருந்து கல்வியில் முன்னேறி போயிருக்கோம் எனவே இப்போது சுதந்திரம் வந்துட்டுது ஆங்கில மொழியை ஆதிக்க மொழி இந்திய மொழியை சுதந்திர மொழி மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் திணிக்கிறாங்க அப்படி வரும்பொழுது யாராக இருந்தாலும் ஒன்றிணைவம் இல்லையா தமிழர்களாக தமிழ் ஸோ இது ஒரு பிரச்சனை அது போக வழக்கம்போல் தமிழ்நாட்டுக்கே ஒரு பிரச்சனை இந்த நாட்டினுடைய மதம் மதம் சார்ந்த அரசியல் அது சார்ந்த ஏற்றத்தாழ் உள்ள ஒரு சமுதாய அமைப்பு அது எவ்வளவு தவறானதுன்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் இருக்கு பொன்முடி தவறு செய்தார் அவருக்கு சிறை தண்டனை அதன் மூலமாக அந்த அரசியலாம் மாறிட்ட போதா என்ன இது அந்த அரசியலை பாதிக்குமா என்ன செய்தவர்கள் அதுதான் மக்கள் இப்படியும் அதாவது ஊழலை மட்டுமே வைத்து தெரிவு செய்ய மாட்டாங்க இதுல என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இது நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன சர்க்காரியா கமிஷன் தொடங்கி இன்று வரை ஆனால் நிரூபிக்கப்பட்டதாகவோ அதன் மூலம் கட்சிக்கு பின்னடைவு வந்ததாகவோ இல்லை அந்த அளவுக்கு ஒரு தலைவர் அந்த கட்சியை வெற்றிகரமாக செலுத்தி வந்துட்டார் பதிமூணு ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் போனாலும் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் மீண்டும் ஆட்சி கொண்டு வந்து இன்றைக்கி ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இருந்தது ஆனால் இப்பொழுது இருக்கிற தலைமை தனது ஆட்சியிலேயே தனது அமைச்சரை காப்பாற்ற முடியாத அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு வருதோ இல்லையோ தன் கட்சிக்காரர்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீதிமன்றங்கள் நியாயம் போல ஒரு குறிப்பிட்ட அதாவது நான் பார்க்குற பார்வை என்னென்னா நான் வக்கீலாக இப்போ பார்க்குறேன் ஊழல் குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஐம்பது வருஷமாக ஆண்டு வந்த எல்லா கட்சி மேலேயும் இருக்கு இல்லைங்களா ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய வழக்குகள் மட்டும் எடுக்கப்பட்டு விரைவில் தீர்ப்பு வருவதற்கும் இன்னொரு கட்சியின் மீதான வழக்குகள் துரிதப்படாமல் இருப்பதற்கும் என்ன காரணம் சரி இப்போது கவர்னர் சேங்ஷன் கொடுக்கல ஒப்புதல் கொடுக்கல வழக்கு போடலாம் அப்படின்னா நீ சொல்கிற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளோதான் அப்போ அது அதை முன்னெடுப்பதற்கும் இந்த அரசாங்கத்துக்கு திராணி இல்லாமல் இருக்குன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் நியாயமானு சொன்னீங்கன்னா இப்போ ஊழல் ஒழிப்புனால் திமுக ஆட்சியில் இருக்குது டிவிஎஸ்சி திமுக தான் இயக்கணும் நீங்கள் போய் கேட்குறீங்க வேலுமணி மீது வழக்கு போட உத்தரவு கொடுங்க அவர் சேங்ஷன் கொடுக்கலன்னா எங்கே போகணும் நீதிமன்றத்துக்கு நீங்கள் போகணும் அப்போ அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு எதிராக மட்டும்தான் நீதிமன்றம் இருக்குது அவங்களுக்கு வேறு மாதிரி தீர்ப்பு சொல்லுதுன்னு மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் ஏன்னா இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிரச்சாரத்தில் கீழமை நீதிமன்றங்களை ஆட்சியில் இருக்கிறவங்க வளைச்சிடுறாங்க உயர் நீதிமன்றங்கள் வளைக்கப்படுவது இல்லையா உச்ச நீதிமன்றங்கள் இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தில் பேசக்கூடிய தைரியத்துக்கு இந்த கட்சி இல்லை இந்த தலைமை இல்லை அப்போது இப்படிப்பட்ட நிலைமை இருந்தால் எப்படி இம்பாக்ட் இருக்கும் போரில் பின்னடைவுகளை சந்திப்பது இயல்பு ஆனால் இறுதி வெற்றியை சந்திக்கலாம் என்கிற நம்பிக்கையை கொடுத்து அடுத்த கட்டத்தை கொண்டு போவது தானே இருக்கணும் ஸோ பொன்முடி அவர்கள் தன்னை கொள்ள மேல்முறையீடு செய்து ஜாமீனில் வரலாம் தகுதி இழப்பையும் சரி செய்து கொள்ளலாம் என்பது வேறு ஆனால் உங்களிடம் அதிமுக செய்த ஊழல்களுக்கு நடவடிக்கைக்கு உத்தரவு கொடுத்தாங்கல்ல அந்த நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க கேட்பாங்கள்ல மக்கள் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை